வணக்கம் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல் சாங்ரேசன். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி க்ரூட் ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸில் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த 136 ரூபாயை கட்டாச்சுன்னா ரொம்ப வீக். 134.50 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பரை பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் இருக்குது. இன்றைக்கி அப்படிங்கிறது 445 தாண்டா மட்டும்தான் பையிங். அப்படி இல்லைன்னா இது வந்து 421 வரைக்கும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குருடாயில் பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி 2920 தாண்டினா தான் மேலே போகும். அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து 2760 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. பை வந்து 2020க்கு மேலே தான். கோல்டு பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. சப்போர்ட் லெவல் நேற்று சப்போர்ட் லெவல் வந்துட்டு திரும்பி போயிருக்கு. 47600 ஒரு 1300 பாயிண்ட் இங்கேருந்து ஏறுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த 47000 கட்டானா தான் வீக்கு, இல்லைன்னா மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. அடுத்து லெட்டை பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்ட் வந்து பையிங்கில் தான் இருக்குது. 150 அதை கட்டானா தான் வீக்கு. பையிங் தான் பையிங்கில் தான் இருக்குது. 145 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. அடுத்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்டு செல்லிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இந்த 122.50 கட்டானா மட்டும்தான் வீக். அப்படி இல்லைன்னா மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. பொசிஷனல் ட்ரெண்டு செல்லிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி 122.50 கட்டான வீக்கு. அப்படி இல்லைன்னா மேலே போகிற மாதிரி இருக்குது. நிக்கலை பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்ட் வந்து பையிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி 986 கட்டானா தான் மேலே, இதுக்கு மேலே தான் வந்து மேலே, இல்லைன்னா இது வந்து கொஞ்சம் 965 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது கீழே. அடுத்தது சில்வரை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் ஒன்று தான். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த 160 ரூபா 50 பைசா தாண்டினா மட்டும்தான் பையிங், இல்லை 161 தாண்டினா மட்டும்தான் பையிங். அப்படி இல்லைன்னா ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. பொசிஷனல் ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்டு செல்லிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. 20400 தாண்டினா மட்டும்தான் இன்றைக்கி மேலே. அப்படி இல்லைன்னா வந்து கீழே தான் போகிற மாதிரி இருக்குது. ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கோங்க. 20400க்கு மேலே தான் ஸ்ட்ராங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.